ஐ லவ்யூன்னு காதலை சொல்கிறது தான் காலங்காலமாக பின்பற்றி வரும் முறை. இதை அவங்கவுங்க எப்படி எந்த டைமிங்கில் சொல்லணுமோ அப்படி சொல்லி காதலில் சக்ஸஸ் ஆகுறாங்க. சிலர் காதலை எப்படி சொன்னாலும் தோல்வியிலேயே முடிஞ்சு போகுது. சன் டிவியோட ரோஜா சீரியலில் தன்னுடைய ஒரு காலை மடக்கி நின்று அதில் ரோஜாவை கூப்பிட்டு உக்கார வச்சு பொக்கே கொடுத்து ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறது போல் பாவனை செய்கிறான் அர்ஜுன். இப்படி சொன்னால் ஏற்கனவே அவன் மேலே காதலில் இருக்க ரோஜாவுக்கு பிடிக்காமல் போகுமா என்ன? ஆசையாக பொக்கேவை வாங்கிட்டு வெக்கத்தோட ஓடுறா ரோஜா. ஒரு வருஷ ஒப்பந்தத்தில் தான் ரோஜாவும் அர்ஜுனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பையனும் பொண்ணும் சேர்ந்து ஒரே அறைக்குள்ளே வாழ்ந்தால் அவங்களுக்குள்ள காதல் மலரத்தான் வேண்டும். அப்படித்தான் இங்கே இவங்களுக்குள்ளேயும் காதல் மலர்ந்து பாடாக படுத்திட்டுருக்கு. ஒரே அறைக்குள்ள இருவரும் பார்த்துக்காம நடக்கிறாங்க, அப்புறம் மோதிக்கிறாங்க. சரி அப்படின்னு அவ ஒரு வழியில் போக இவன் ஒரு வழியில் போக அப்பவும் ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா ரோஜா அர்ஜுனை காணமே அப்படின்னு தேடுறா. அர்ஜுன் ரோஜாவை காணமேன்னு தேடுறான். ரெண்டு பேரும் பின்புறமாக முதுகில் மோதிக்கொண்டும் தெரியலை. கண்டுபிடிக்க முடியலை அப்படின்னா பாருங்களேன். அதுக்கப்புறம் மறுமுறை மறுபடியும் முதுகில் இடிச்சுக்கும்போது ரோஜாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. ரோஜாவை முன்னுக்கு இழுத்து அவள் கூந்தலை ஒதுக்கி முதுக தடவி கட்டிக்கொள்கிறான் அர்ஜுன். ரெண்டு பேரும் ரொமான்ஸாக ஒரு பாடலுக்கு டான்ஸ் வேறு ஆடுறாங்க. ரோஜாவை கட்டிக்க வேகமாக வர்றான் அர்ஜுன். அவள் ஒதுங்கி போக கட்டில் மேலே விழுந்துடுறான் அர்ஜுன். கீழே விழுந்தும் மீசையில் மண் ஒட்டலை அப்படிம்பாங்களே, அதே போல் படுக்கையிலையும் ஸ்டைலாக போஸ் கொடுக்குறான் அர்ஜுன். ஒரு தலையணையை ரோஜா மேலே தூக்கி போட அவ அதை பிடிச்சி அதுக்கு முத்தமிட்டு மறுபடியும் அர்ஜுன்கிட்ட தூக்கி போடுறா. அவன் அதுக்கு மேலே அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே போல் ரோஜா முத்தம் கொடுத்து தூக்கி போட்ட தலையணையை பிடிச்சி தலையணைக்கு அவனும் முத்தம் கொடுக்குறான். இப்படி அவங்களுக்குள்ள காதல் பாடாக படுத்திக்கிட்டு இருக்கு.